நாங்க மேட்டுப்பாளையத்துல இருக்கிற சால்வாஸ் பின்புறம் கரட்டிமேடு எம்ஜிஆர் நகர்ல இருக்கிறோம். மேல் பகுதி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து டிச்சும் சரியில்லை, ரோடும் சரியில்லை. ரோட்டுக்காக வந்து நாங்க பல முறை இது மனு கொடுத்துருக்கோம், மொத்தமா 6 முறை மனு கொடுத்துருக்குறோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல வந்து நிறைய பேர் வந்து கீழே விழுகுறாங்க. இந்த டிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட சரியில்லை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வெறும் மனுவும் இல்லாம இங்க வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவும் குழியா இருக்குது. ரொம்பவும் கல்லா இருக்குது, தடுப்பு குச்சிருக்கிறாங்களா இருக்குது. நம்ம வந்து இதுல வந்து தடுக்கி விழுகலாம், தடுக்கி விழுந்திருக்கிறாங்க நிறைய பேர். வயசானவங்க கூட இந்த இடத்துல தடுக்கி விழுந்திருக்கிறாங்க. டிச்செல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே மோசமா இருக்குது. ரோடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை விட மோசமா இருக்குது. எல்லாருமே இங்க வந்து தடுக்கி தடுக்கி விழுகிறாங்க. வண்டி கூட இங்க சரியா ஓட்ட முடியிருக்கு. நல்லா ஓட்டுறவங்களே வந்து இங்க வந்து கீழே விழுகுறாங்க. வயசானவங்க எல்லாம் நடக்க முடியாம கீழே நடந்து வராங்க. ஆனாலும் இந்த ரோட்ல வந்து நல்லா நடக்கிறவங்க கூட வந்து கீழே விழுந்துடுறாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா குப்பை, சரியா குப்பை குப்பை இல்ல கூட யாருமே வரல. சீமாத்திரை வடிக்கிட்டாலும் திரும்பி வருது ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க மறக்காமே. பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த டிச்செல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவுமே மோசமா இருக்குது. மழை வந்து இதை வந்து ரொம்ப அடிச்சுக்குது. தண்ணி எடுக்கிறது கூட இது வந்து யாருமே வர்றதில்ல. ஃபர்ஸ்ட்லாம் மாசத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த டிச்சை வந்து கொசு மருந்து அடிக்க வருவாங்க. இப்போ வருஷத்துக்கு கூட வர்றதில்ல. மறக்காம இதை ஷேர் பண்ணுங்க. ரொம்பவும் பாருங்க, இங்கெல்லாம் வந்து பாருங்க சாப்பாடு இங்கே தான் கொட்டுறாங்க. மழை வந்தாலுமே ரொம்ப அடிச்சுக்குது. மழை வர்ற காரணத்தால பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பெண்கள் சபை கூட்டமே போயிருக்குதா. பெண்கள் சபை கூட்டம் வந்து